முயல் பண்ணையாளர் அனைவருக்கும் வணக்கம். இது டாக்டர் ஜெகவீர் பாண்டியன் சாரசி மன்னூர்லேருந்து. ஒரு பண்ணையாளர் அல்லது ஒரு யூடியூப் நேயர் கேட்ட கேள்வி, முயல்களில் கழிச்சல் எதனால் வருகிறது, அதனால் ஏற்படும் பாதிப்புகள் என்ன, அதை எப்படி சரி செய்வது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கான பதில் இந்த பதிவில் வரும். கழிச்சல் முயல்களில் அப்படின்றது ஒரு அறிகுறியாக தான் பார்க்கப்படணுமே ஒழிய அது ஒரு நோயாக பார்க்க முடியாது. பலவிதமான வயிறு சார்ந்த உபாதைகள் அல்லது அசாதாரண நிகழ்வுகளால் வெளிப்படுகிற ஒரு அறிகுறி அப்படின்னு மட்டும்தான் அதை கணக்கில் வச்சுக்க முடியும். கழிச்சல் வருவது அப்படிங்கிறத முயல்களில் ரெண்டு விதமாக பிரிச்சுக்கலாம். ஒன்று, தொற்றுகளினால், நோய் தொற்றுகளினால் அல்லது கிருமிகளின் தொற்றுகளினால் வரும் கழிச்சல். இன்னொன்று, உணவு சார்ந்து உணவில் ஏற்படும் குறைகளினாலோ அல்லது உணவு வழங்குதல் ஏற்படும் சிறு குறைகளினாலோ கழிச்சல் ஏற்படுவது. இப்போ நான் இரண்டாவதாக சொன்னது தான் பெரும்பான்மை, ஏறக்குறைய 90% கழிச்சல் பிரச்சனை முயல்களில் வருவதற்கு காரணம் உணவு சார்ந்து ஏற்படுகின்ற கோளாறுகள் அல்லது குறைபாடுகள். முயலோட உணவு அப்படிங்கிறது போதுமான அளவு எல்லா சத்துக்களும் நிறைந்திருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம். அதே போல் அதில் இருக்க வேண்டிய நார்ச்சத்து, அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் ஜீரணிக்க இயலாத நார்ச்சத்தின் அளவு ஜீரணிக்கக்கூடிய நார்ச்சத்தின் அளவை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். இதை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நார் அப்படிங்கிறது, நார்ச்சத்து அப்படிங்கிறதுல இரண்டு விதம் உண்டு. ஒன்று ஜீரணிக்கக்கூடியது, ஜீரணிக்கக்கூடிய நார்ச்சத்திலிருந்து கொஞ்சமாக ஆற்றல் வெளிப்படும், அந்த ஆற்றல் முயலோட உடலுக்கு பயன்படுத்தப்படும். இன்னொன்று, அந்த நார்ச்சத்து ஜீரணிக்கப்படாது, அது அப்படியே வெளியேற்றப்படும், கழிவாக வெளியேற்றப்படும். இந்த இரண்டாவதாக சொன்ன ஜீரணிக்க முடியாத நார்ச்சத்து இருக்கு இல்லைங்களா, இந்த நார்ச்சத்து குறைந்தது 10-12% வரையிலையும் அதோட உணவில் இருக்கணும். அதனால தான் நம்ம தீவனம் கொடுக்கும்போது வெறும் அடர் தீவனம் மட்டும் கொடுக்காமல் நார்ச்சத்து நிறைந்த தீவனங்களும் கொடுக்கறது. அதிலும் குறிப்பாக சில தீவனங்களில், அதுவும் முதிர்ந்த புல் வகைகளாக இருக்குதுன்னா அதில் கூடுதலான அளவு ஜீரணிக்க இயலாத நார்ச்சத்து இருக்கும். அந்த நார்ச்சத்து முயலினுடைய வயிறின் இறைப்பையின் குடலின் இயக்கத்திற்கு மிக மிக அவசியம். அந்த குடலின் இயக்கம், வயிறின் இயக்கம் இது முறையாக நடக்கிறது என்றால் கழிச்சல் வருவதற்கான வாய்ப்பு குறைவு. நான் சொன்னதில் 90% காரணமாக சொல்லப்படுவது நார்ச்சத்து குறைபாட்டினால் வருவது. இதில் நான் இப்போ உதாரணத்தை வச்சு விளக்குறேன். நீங்கள் ஒரு புல்லை தேர்ந்தெடுக்கிறீங்க, அந்த புல்லை கொடுக்க போகிறீங்க, அது இளம் புல்லாக இருக்குது அப்படின்னா அதில் நார்ச்சத்து இருக்கும், ஆனால் ஜீரணிக்கக்கூடிய நார்ச்சத்தாக இருக்கும். அப்படிங்கிறப்ப அது ஆற்றலாக பயன்படுத்தப்படும். அந்த நார்ச்சத்து முயலோட வயிற்றின் ஆரோக்கியத்திற்கு அந்த விதத்திலும் உதவாது, சரியா? அப்போ அந்த நார்ச்சத்து முதிர்ந்த புல்லாக இருக்கிறது அல்லது உலர வைத்துட்டீங்க அப்படின்னாலும் அதில் வாட்டர் கண்டென்ட்டை குறைச்சிடுறீங்க, அதில் இருக்கிற நீர்ச்சத்தின் அளவை குறைக்கிறீங்க, நார்ச்சத்து மேன்மைப்படும். அதிலும் குறிப்பாக ஜீரணிக்க இயலாத நார்ச்சத்து கூடுதலாக இருக்கிற மாதிரியான முதிர்ந்த புல் வகைகளை பயன்படுத்துறீங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும், சரிங்களா? இந்த ஜீரணிக்க இயலாத நார்ச்சத்து எது இதெல்லாம் கிடைக்குது அப்படின்னா, எந்த புல்லாக இருந்தாலும் அது முதிர்ந்துச்சு அப்படின்னா அதில் ஜீரணிக்க இயலாத நார்ச்சத்து கிடைக்கும். தென்னை ஓலை, வாழை இலை அல்லது மூங்கில் இலை அல்லது மரங்களின் பட்டைகள், இது எல்லாமே இயற்கையாக முயல் தேர்ந்தெடுத்து உண்டு காட்டில் இருக்கும்போது. அதற்கான வாய்ப்பு நம்ம கூண்டில் வைத்து வளர்க்கும் போது இல்லை அப்படிங்கிற காரணத்தினால அந்த முயலுக்கு தேவையான அளவு நார்ச்சத்து கிடைக்காது. அதுவும் குறிப்பாக ஜீரணிக்க இயலாத நார்ச்சத்து கிடைக்காமல் இருக்குது. ஒன்றும் இல்லை, நம்ம பக்கத்தில் நல்லா மழை பெஞ்சிருக்குது, அந்த புல்லை புதுசாக வளர்ந்த புல்லை கொண்டு போய் போடுறீங்கனாக்கா அதுவும் சரியாக உலர வைக்காமல் போடுறீங்க அப்படின்னா அதில் வெறும் ஜீரணிக்கக்கூடிய நார்ச்சத்து தான் இருக்கும், வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், அதனால் முயல் கழிச்சலுக்கு ஆளாகும். இதற்கு நீங்கள் எந்த விதமான ஆன்டிபயோட்டிக் கொடுத்தும் பலன் கிடையாது. அந்த முயல் ஆன்டிபயோட்டிக் கொடுக்கறதுனால இன்னும் தீவிரமான கழிச்சலுக்கு ஆளாகும், உடலிலிருந்து நீர்ச்சத்து முழுவதும் வெளியேறி இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? இதுதான் மிக மிக முக்கியமான காரணம். இந்த விஷயத்தை சரி பண்ணுறதுக்காக தான் நம்ம பரிந்துரைக்கிறது, முதலில் முயலுக்கு கழிச்சல் ஏற்படுகிறது என்றால் முதலில் பண்ணையாளர் செய்ய வேண்டிய விஷயம் அடர் தீவனத்தை நிறுத்திவிட்டு உலர் தீவனமாக கொடுங்கள். முடிந்தால் நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய வாழை இலை, தென்னை ஓலை இது போன்ற பொருட்களை, கொய்யா இலை இது போன்ற பொருட்களை கொடுப்பதன் மூலமாக நார்ச்சத்தை நம்ம கூடுதலாக கொடுத்து முயலோட இறைப்பை, குடல் மற்றும் வயிற்றின் எல்லா பகுதியும் சரியாக இயங்குவதற்கான இதை ஏற்படுத்தி விடுகிறோம். சந்தர்ப்பத்தை நம்ம உண்டாக்கி கொடுக்குறோம், செயற்கையாக இதை செய்கிறது மூலமாக பண்ணி கொடுக்குறோம். அப்போ தீவனம் சரியாக பேலன்ஸ் ஆகிருக்குது அப்படின்னா அதில் நார்ச்சத்து 10-12%, ஜீரணிக்கு இயலாத நார்ச்சத்து இருக்குதுன்னா பிரமாதமாக இருக்கும் முயல். அப்போ அந்த புழுக்கையை நீங்கள் சரியாக தொடர்ந்து அப்சர்வ் பண்ணிட்டு வரீங்க, கண்டுகொண்டு வந்துருக்கீங்கன்னா அதில் நீர்ச்சத்து அதிகமாக ஆகுது அப்படின்னாலே உடனடியாக நீங்கள் தீவனத்தில் கொஞ்சம் நார் இருக்கிற மாதிரியான விஷயங்களை சேர்க்க தொடங்கலாம்,
சரிங்களா. இது இல்லாமல் வேறு என்ன காரணம் அப்படின்னா, அதிகமாக நல்ல கொழுத்து வளர்ந்த ஏதாவது ஒரு புல் வகையோ அல்லது பயிர் வகை தாவரத்தையோ பயன்படுத்துறீங்க. உதாரணத்துக்கு நல்ல கொழுத்து வளர்ந்த வேலி மசால் வளர்ந்துருக்குது, நல்ல பச்சை பசேன்னு இருக்குது அப்படின்னா, அதில் நார்ச்சத்தின் அளவு கம்மியாக இருக்கும், புரதத்தின் அளவு கூடுதலாக இருக்கும். புரதத்தின் அளவு கூடுதலாக இருக்குது அப்படின்னாலே அது நார்ச்சத்து கம்மியாக இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட இறைப்பை குடலின் இயக்கம் பாதிக்கப்படும், அப்போ கழிச்சல் வரலாம். அப்போ அதோட நம்ம என்ன பண்ணுறதுன்னா, இளம் பச்சை நிறத்தில் இருக்கிறத விட நல்ல முதிர் பச்சை நிறம், நல்ல கடுமையான பச்சை நிறத்தில் இருக்கிற தீவன பயிர்களை பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். வேலி மசாலாம் அப்படி தான், இளம் பயிர்களாக வெறும் இளம் பச்சை நிறத்தில் புதிதாக தளிர்த்து வந்த வேலி மசாலை பயன்படுத்துவதை விட கொஞ்சம் முதிர்ந்த அதில் இருக்கிற தண்டுகளோடு இருக்கிற வேலி மசாலை பயன்படுத்துவதன் மூலமாக இதை தவிர்க்க முடியும். இது இல்லாமல் வேறு என்ன காரணம் அப்படின்னா, அந்த தீவன பயிரை முடிஞ்ச அளவு கொஞ்சம் உலர்த்திட்டு வாட வச்சுட்டு பயன்படுத்துறது சிறப்பாக சொல்லலாம். சில பண்ணையாளர்கள் அவங்க பண்ணையோட சுற்றுப்பகுதியில் இருக்கிற கீரை வகைகளை, கீரை வகைகளில் சில தண்டுக்கீரை மாதிரியான விஷயங்கள்லாம் கூடுதலான அளவில் நீர்ச்சத்து இருக்கும், அப்படி கூடுதலாக இருக்கிற நீர்ச்சத்தோடு இருக்கிற தாவரத்தை அப்படியே பயன்படுத்துவாங்க. சாப்பிடாதான்னு சொல்ல முடியாது, நல்ல பிரமாதமாக சாப்பிடும் முயல், ஆனால் கழிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும். அது வாடை வச்சு கொடுக்கறது மூலமாகவோ அதில் இருக்கிற நீர்ச்சத்தை குறைச்சிட்டு கொடுக்கறது மூலமாக இது பண்ணலாம். இது இல்லாமல் இன்னொன்று உண்டு, உலர் தீவனம் இல்லாமல் முயலே வளர்க்காதீங்கன்னு சொல்லுவாங்க. நல்ல உலர்ந்த தீவனத்தை கொஞ்சமாச்சும் உங்களோட பண்ணையில் ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. நல்லா உலர்ந்தது எந்த விதமான பூஞ்சி தொற்றுக்கும் ஆளாகாத தீவனத்தை தயார் பண்ணி நம்ம வச்சுக்கலாம், ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம். எப்போல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன வயிறு உபாதைகள் வருதோ அப்போ அதை பயன்படுத்தலாம். அடர் தீவனத்தை முதல்ல நிறுத்துவீங்க, அப்புறம் உலர் தீவனத்தை கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் ரெகுலர் ஃபுட்டுக்கு போயிடலாம். அதே போல் அடர் தீவனம் பயன்படுத்தும் போது நல்லா சாப்பிடுது அப்படிங்கிறதுக்காக இஷ்டம் போல் வெறும் அடர் தீவனமாக கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்பையும் கழிச்சல் அதிகமாக வரும். காரணம் என்னென்னா, அதில் இருக்கிற சுகர் கண்டென்ட்டு, கார்போஹைட்ரேட் கண்டென்ட்டு, கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கும்போது அது ஜீரணத்தில் அதோட வயிற்றுக்குள்ளே இருக்கிற பிஹெச்சை மாற்றிடும், அமில காரத்தன்மையை மாற்றிடும். அதனாலையும் அங்கே நார்மலாக இருக்க வேண்டிய, சாதாரணமாக முயலோட ஆரோக்கியமான முயலோட இறைப்பையிலும் பெருங்குடலிலும் இருக்க வேண்டிய பாக்டீரியாக்கள் அழிந்து தேவையில்லாத பாக்டீரியாக்கள் பெருகி அது ஒரு நோய் தொற்று ஏற்படுத்தும், சரிங்களா. இப்போ இதெல்லாம் தான் காரணம். இந்த தீவனங்களினால் ஏற்படுற பெரும் பாதிப்பு என்னென்னா, அதோட குடலின் இறைப்பையின் இயக்கம் பாதிக்கப்படுவது, செயல் பாதிக்கப்படுவது. இது இல்லாமல் சில நோய் தொற்றுன்னு பார்த்தீங்கன்னாக்க, காக்சிடியான்னு சொல்லப்படுற நோய் ஈரலை மட்டும் தாக்காமல் குடலையும் தாக்கும் வகைகள் உண்டு. அதனாலையும் இளம் குட்டிகளில் தாயிடமிருந்து பிரித்து 1-2 நாட்களில் நோய் தொற்று ஏற்பட்டு அதனாலும் குட்டிகளில் கழிச்சலை பார்க்க முடியும். அது இல்லாமல் என்ட்ரோடாக்சிமியான்னு சொல்லப்படுற ஒரு நோய் இருக்குது, அது அதிகமான அளவில் கார்போஹைட்ரேட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த கார்போஹைட்ரேட் அதிகமாக கொடுப்பதன் மூலமாக முயலின் வயிற்றில் இருக்க வேண்டிய இயல்பான பாக்டீரியாக்கள் அழிந்து நோய் தொற்றை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்கள் ஓங்கி வளரும், அதனால் குட்டிகள் நடந்து போகிறது உண்டு. இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் தீவனம் சார்ந்து தான் நடைமுறை. தீவனத்தை முதல்ல மாற்றணும், அதுக்கப்புறமா நம்ம தேவைப்பட்ட ஆன்டிபயோட்டிக்கில் பயன்படுத்தலாம். சால்மனல்லா, ஈகோலை போன்ற பாக்டீரியாக்களும் இது போன்ற நோய் தொற்றுகளை ஏற்படுத்துவதுண்டு. கிளாஸ்ட்ரிடியத்தில் சில நோய் கிருமிகள் இருக்குது. இது எல்லாமே தீவனம் ஒழுங்காக இல்லை, அதோட வயிற்றோட பிஹெச், வயிற்றோட இயக்கம் சரியாக இல்லை அப்படின்னா தான் இந்த நோய் கிருமிகள் எல்லாம் தலை தூக்கும். இதை ஒழுங்காக வச்சுக்கிறதுக்கான ஒரே வழி, தீவனத்தை சரியாக பேலன்ஸ் பண்ணி அதை சரியான முறையில் புழுக்கையின் திடம் எப்படி இருக்கிறது, நிறம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்து கொண்டே வந்தோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தீவனத்தை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே வரலாம். அப்படி இல்லாமல் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் தீவனமாக ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தீவனத்திலே சரியான அளவிலான நார்ச்சத்து, நீர்ச்சத்து, புரதம், கார்போஹைட்ரேட், கொழுப்பு, மினரல் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை பற்றின கவலையே இல்லாமல் பசுந்தீவனத்தையே கொடுக்காமல் வெறும் கம்ப்ளீட் பேலட்டை மட்டும் கொடுத்து முயல்களை வளர்க்குறீங்கனாக்க இந்த மாதிரியான கழிவுகளுக்கான வாய்ப்பு, கழிச்சலுக்கான வாய்ப்பு குறைஞ்சிரும். நன்றி, வணக்கம்.